வணக்கம் வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈசி சமையல் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு எளிமையாக சீக்கிரமாக செய்யக்கூடிய காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் அந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சாய் ஸ்ரீ ஈசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய காலிஃப்ளவரை இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் வச்சுருங்க இது எதுக்காக நம்ம செய்கிறோன்னா காலிஃப்ளவரில் சின்ன சின்ன புழு இருக்கும் நம்ம இந்த சுடு தண்ணியில் போடும்போது சின்ன புழு இருந்துச்சுன்னா அது வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி இது போல் வச்சுக்கிங்க காலிஃப்ளவர் பக்கோடா செய்யறதுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது காரம் கம்மியாக இருக்கும் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் மிளகாயத்தூளை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ட்ரையாக மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கங்க சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா போல் போட்டுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு காலிஃப்ளவரை பொறிச்சு எடுத்துக்கோங்க இதில் ஃபுட் கலர் எதுவும் நான் சேர்க்கலை விருப்பப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க பக்கோடா செய்யும்போது கார்ன்ஃப்ளவர் கான்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் பக்கோடாவை இதை போல் திருப்பி விட்டு வேக விடுங்க பக்கோடா நல்லா பொறிஞ்சி இது போல் கோல்டன் கலர் வந்ததும் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுருங்க பாக்கி இருக்க காலிஃப்ளவரையும் ரெண்டு மூணு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா உடனே இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்